Iman Venkatanatharya Kavitar Kikikesari Vedan Tacharya Vadyome Sandhidhattam Sadakriti Jnanandamayam Devam Nirmalas Patikakritim Adharam Sarva Vidyanam Mahayagrivam Upasmahe Ramanuja Daya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Deshikam Lakshmi Natha Samarambham Natha Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityam Achyuta Padam Bhuja Yugma Rukma Vyamo Hatastaditarani Trunayamene Asmad Guror Bhagavatosya Dayeka Sindhoho Ramanujasya charanau sharanam prapadye Yat padam bhorha dhyana vidhasta sesha kalmashaha Vastutam upayatoham yamuneyam namamitam. Chapter le chanting ke Avyaktokshara-yutyuktaha 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 Tamahuf-paramam-gatim Yam prapya na nivartante Tadhama paramam mama Purushasah parah partha Bhaktya labhyastvananyaya Yasyantasthani bhutani Yena sarvamidam tatam Yatra kale tvanavrittim Prayata yantitam kalam Bhakshyami Bharatarshabha Agnir Jyotiraha Shuklaha Shanmasa Uttarayanam Tatra Prayata Gacchanti Brahma Vidojanaha Shanmasa Dakshinayanam Tatra Chandramasam Jyotihi Yogi Prapya Nivartate Shukla Krishne Gati Hete
Jagatashashvate mate. Anyaya vartate punaha. Naite sriti partha janan. Yogi muhyati kaschana. Tasmat sarveshu kaleshu. Yoga yukto bhavarjuna. Vedeshu yagneshu tapasu chaiva. Daneshu yat punya phalam pradishtam. Atyeti tat sarvam idam viditva. Yogi param sthanam upaiti chadyam. Iti Srimad Bhagavad Gita Su Upanishatsu Brahma Vidyayam Yoga Shastre Shri Krishna Arjuna Samvade Brahma Yoga Nama Ashtavod. The names also got the difference from Bakaran. Ella Pere, Ella Oremal name, but the Kalana Bakun Nagra, time for a difference. அந்த கிரந்தத்தில் அதில் வியாக்கியானம் முடியல, இதில் போட முட்டிருக்கா ராமகிருஷ்ணன் மட்டும் விஷயம்ல போடுவா. ஏன்னா அவர் கடைசியில் முடிக்கச்சு இதி ஸ்ரீமத் பகவத்வியாசம் வர்றதில் அதில் போட்டுக்கா பாருங்க என்ன பேர் எட்டாவது அது கடைசியில் அதில் இருக்கு. பட் அதுவும் இதுவும் சேமான சம்பிரதாய ரீதி அதாவது பேரில் மாறுபடுறதான்னு பார்க்கணுன்னு தான். இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, மூணு வாரத்துக்கு நல்லா அக்ஷர பரபிரம்ம யோகம் இல்லையா, அதுதான் அக்ஷரா இருக்கு இல்லையா, அக்ஷர பரபிரம்ம யோகம் அதான். இந்த மாதிரி சட்டில் டிஃப்ரென்சஸ் இருக்கு. அதான் அதான் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு வாட்டி உட்காந்து எழுதிட்டேன்னா அது அடுத்த வாட்டி இதுவாகும். சரி, இப்போ ஏழாவது அத்தியாயத்து கடைசியில் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல ஆறு அத்தியாயத்தில் கர்மயோக ஞான யோக ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அந்த சம்பந்தத்தை சொல்கிறார். இதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் இருக்குதுன்னு, அதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பண்ணுறவன் தான் உண்மையான ஞானி. அவன் வந்து இவாளை காட்டிலும் சொல்லிட்டு அந்த லீடை கொடுத்துட்டு ஏழாவது அத்தியாயத்தில் அந்த பக்தாலேயே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொன்னார். ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி முமுக்ஷு. ஐஸ்வர்யிலே ரெண்டு வகை இருக்குது. யோக க்ஷேமம்னு சொல்கிற மாதிரி இருக்கிறத விட்டவன், இல்லாட்டி இன்னும் எதுவுமே அடையாதவன், எதையும் அடைய ஆசைப்பட்றான், அடைஞ்சதை விட்டவன், அடைஞ்சதை காப்பாற்றிக்கிறது ரெண்டாக பிரித்தா கூட அவங்க மொத்தம் ரெண்டுமே ஐஸ்வர்யார்த்தி தான். புதுசாக ஆசைப்பட்றான், இல்லை இருந்ததை இழந்துட்டோன்னு ஆசைப்பட்றான் திருப்பியும். இது வந்தாலும் ஐஸ்வர்யார்த்தின்னு கிளாஸிஃபை பண்ணிவிட்டு, அடுத்து கைவல்யார்த்தி மோக்ஷார்த்தி முமுக்ஷு. இந்த மூணு பேருக்கும் பொதுவான விஷயங்கள் என்ன, மூணு பேரும் உபாசனை பண்ணோம். ஏன்னா பக்தி யோகம்ன்றது உபாசனை தான். பக்தி உபாசனை உபாசனா வேதனா எல்லாமே வந்து ஒரே பரியாய பதம் தான். ஞானம் ஷேமுஷி பக்தி ரூபான்னு பாஷ்யக்காரர் பிரார்த்திக்கிறார். நம்ம சம்பிரதாயத்தில் பக்தியும் ஞானமும் ஒன்று தான்.
அத்வைத சம்பிரதாயத்தில் பக்தி வேறு ஞானம் வேறு. ஏன்னா அவள் சொல்கிறது என்ன கேட்டால் ஞானம்னு அத்வைத ஞானம், அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம். அந்த ஞானத்துக்கு பக்தி வந்து சும்மா எய்டு பண்ண அவ்வளோ அது மீன்ஸ்லாம் கிடையாது, பக்திக்கு ஞானத்துக்கு சம்மந்தமே கிடையாது அங்கே. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் ஞானம் பக்தி எல்லாம் ஒன்று தான். ஏன்னா எல்லாமே தர்மபூத ஞானத்தினுடைய மாறுபாடு தான், எல்லாமே ஞான பக்தின்றது என்ன ஆக்சுவலாக ஞானத்தினுடைய ஒரு விகாரம் தான். அதனால ஷேமுஷி பக்தி ரூபான்னு அங்கே பிரார்த்திக்கிறார். பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஞானம் வேணும், வரட்டு ஞானம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரச்சு. அப்போ ஏழாவது அத்தியாயத்தில் கடைசியில் சில பதங்கள்லாம் உபதேசம் பண்ணுறார். அதிபூதம், அதிதெய்வம், அதியஜம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றார். சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அவா. அதனால் பண்ணுறான் அர்ஜுன வாசன் ஆரம்பிக்கிறது எட்டாவது அத்தியாயம். கிம் தத்து பிரம்ம, பிரம்மனா என்ன, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம, அதிபூதம் ச கிம், அதிதெய்வம் கிம் அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஏன் கேள்வி கேட்குறோன்னா சம்டைம்ஸ் வந்து டெக்னிக்கல் பார்லன்ஸில் வேறு அர்த்தம் இருக்கும், சாமானிய அர்த்தம் வேறு இருக்கும். இப்போ கர்மான்ற பதத்துக்கு நமக்கு தெரியும் புண்ணிய கர்மா பாப்ப கர்மான்னு தெரியும், ஆனால் இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் கர்மாவுக்கு அர்த்தம் வேறு. அதிதெய்வம்னு சொன்னால் வச்சுக்கோங்கோ, அதிதெய்வம்னா யாருன்னு கேட்டால் ஒரு தேவதா விசேஷமாக இருக்கலாம். அதி யஜ்யம்னு கேட்க போகிறான், அதி யஜ்யம்னா யஜ்யத்துக்கு யார் அதிபதியோ அவளை குறிக்கலாம். அப்போ இந்திராதிகள்லாம் இருக்கா, இப்படி அவைகளுக்கு வேறு அர்த்தத்தை சொல்கிறதுக்கும் சக்தி இருக்கிறதுனால இந்த கான்டெக்ஸ்டில் இதெல்லாம் என்ன கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு முக்கியமாக அவனை கேட்குறான், பிரயாண காலேச்ச கதம் ஏயா. ஏன்னா இது இந்த பக்தி உபாசனை எப்படி இருக்கணும் கேட்டால் ஏதோ ஒன் டைம் இது மாதிரிலாம் கிடையாது, பண்ணிகிட்டே இருக்கணும். ஆவிருத்திஹி அசக்கிருத் உபதேசாத்னு சூத்திரம். அசக்கிருத்து உபதேசாத், அசக்கிருத்துனா சக்கிருத்துனா ஒன்ஸ், அசக்கிருத்து அசக்கிருத்துனா பண்ணிகிட்டே இருக்கணும் உபாசனையை. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணி பழகின்றான்னா அந்திம ஸ்மிருதி தானாக வந்துட போகிறது. ஏன்னா அதே தான் நினச்சிட்டு இருக்கான், அவிச்சின ஸ்மிருதியாக இருந்தால் தான் பிரயாண காலத்தில் கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து நிறுத்தணும். அனவச்சின ஸ்மிருதியாக இருந்தால் அது மாட்டுக்கு ஒன்றும் கவலை பண்ண அவசியமே இல்லை. அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு வரான். அப்போ பகவான் ஆரம்பிக்கிறார், அக்ஷரம்னா அக்ஷரம்தான் பிரம்ம பரமம் ஸ்வபாவா அத்தியாத்மம் பூதபாவோத்பவகரோ விசர்கா கர்ம சங்கீதான்னு சொல்லுவரர். இந்த இடத்துல அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, ஜீவாத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். ஏன்னா பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் உண்டு, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது, சாமியமும் உண்டு. டெக்னிக்காக சொன்னோம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே எசன்ஸில் இன் எசன்ஸ் சேம் தான். ஏன்னா அது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் ஒய்ய, அதே ஞானானந்தம் ஞானானந்தம் தான் ரெண்டு இடத்துலையும். அதனால் அது சுத்த ஆத்ம இது இருக்கு இல்லையா, அதை பிரம்மன்ற பதத்தினால சொன்னார். அதான் அக்ஷர அத்தியாத்மம்னு கேட்டால் ஸ்வபாவம். ஸ்வபாவம்னா என்னென்னா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கணும், இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இப்போது தனியாக இருக்காது, ஆத்மாவில் சம்ஸ்காரங்கள் இருக்காது. ஏன்னா ஆத்மாவுக்கு சம்ஸ்காரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டா விகாரம் வந்துடும். அதனால் ஏதோ கூட ஒட்டின்னு இருக்க சில அம்சங்கள்ல அது இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இத்தியாதிகள்லாம், மனசு இந்திரியங்கள்லாம், அப்படி அவைகள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தை அத்தியாத்மம் சொல்கிறார். அப்புறமா இந்த திரும்பி பிறக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கணும், அதுதான் வந்து இந்த கர்மான்னு அதில் அதுக்கு இருக்குது, அந்த சம்சர்க்கம் தான். அந்த சக்தி எந்த சக்தியானது மறுபடியும் அந்த ஜீவாத்மாவை பிறக்க வைக்கிறதோ அது கர்மான்னு பெயர். அப்புறம் அதிபூதம்னு என்னன்னு கேட்டால் அதுக்கு சொன்னார், இந்த ஸ்தூல சரீராதிகள்லாம் வச்சுக்கலாம். அதியஜ்ஞா அகமேவ, அதிதெய்வதம்னு புருஷனை சொல்லிட்டோம், ஜீவாத்மாவை சொல்லிட்டோம், அதியஜ்ஞம் அகமேவன்னு சொல்லிட்டோம், அதியஜ்ஞம் நான் தான். நாலாவது ஸ்லோகம். இல்லையே சில யாகங்கள்லாம் நம்ம இந்திரனை குறிச்சோ அவெல்லாம் குறித்து பண்ணுறோமேனு கேட்டால் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கான் அல்டிமேட்டாக, அதனால் அதியஜ்ஞா பகவான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேபரம் யப்பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்த சம்சயா. ஆகும்போது கைவல்யார்த்தியோ இல்லை ஐஸ்வர்யார்த்தியோ கைவல்யார்த்தியோ இல்லை முமுக்ஷுவோ, மூணு பேருக்குமே அந்திம ஸ்மிருதின்றது மஸ்ட். மூணு பேருமே உபாசிக்க வேண்டியது பகவான் தான். இல்லைன்னா ஒரு சட்டில் டிஃபரன்ஸ்னா கைவல் ஐஸ்வர்யார்த்தியோ கைவல்யார்த்தியோ முமுக்ஷுவோ. ஏன்னா ஏழாவது அத்தியாயத்துக்கு மேலே பிரம்ம உபாசனை தான், மூணு பேருமே உபாசிக்க வேண்டியது பெருமாள் தான்.
ஆனால் அவன் எந்த அம்சத்தை முன்னிட்டு உபாசிக்கிறான்றதுல தான் டிஃப்ரென்ஸ். யாருமே பூர்த்தியாக உபாசிக்க முடியாது, ஏதோ அம்சத்தை எடுத்துட்டு சில குணங்களை எடுத்துகிட்டு உபாசனை பண்ணும். அப்படி பண்ணிச்சு ஐஸ்வர்யார்த்திகள் வந்து அந்த ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு என்னென்ன குணங்கள் பெருமாள்கிட்ட ஜாஸ்தி தெரியுதோ அதை பற்றி இவன் தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அப்படின்ற இதில் வந்து அவ உபாசிக்கணும். கைவல்யார்த்தி வந்து தம்முடைய அந்த ஆத்ம அனுபவத்து ஏற்படுறதுக்கு என்ன தேவையோ அந்த அம்சத்தை கொண்டு இது பண்ணுறா. முமுக்ஷுவானவா மோட்சத்துக்கு போய் இன்பமான அனுபவிக்கக்கூடிய அம்சங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு அவள் உபாசனை பண்ணுறான்னா, ஆக மொத்தம் மூணு பேருமே அந்திம தசையில் வந்து அவள் வந்து ஸ்மரிக்கணும் அப்படின்றார். இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்தோத்திரமும் பிரபந்தத்திலிருந்து அதில் ஆழ்வார் சாதிக்கிறார். முதல் பத்திலேயே நெஞ்சமே நல்லநிலை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறைவினம் அப்படின்றார். மைந்தனை மலரால் மனவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாயின்னு சாதிக்கிறார். மனசை குறித்து பாசுரம், நெஞ்சமே நல்ல நெல்லை உன்னை பெற்றால் என் செய்யும்னு மனசுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறார். நீ இவ்வளோ சொன்னத்தை கேட்டுருக்கியே அப்படின்றார். மனசை பார்த்து சொல்ல சொன்னத்தை கேட்டுருக்கியே எனக்கு பகவத் ஸ்மிருதியெலாம் ஏற்படுறதுக்கு ஒத்தாசு பண்ணிட்டு இருக்கியே, உன்னை மாதிரி ஒரு மித்திரன் இருக்கச்சே என்ன குறை, ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறார். துஞ்சும் போதும் விடாது தொடகண்டான்னு சாதிக்கிறார். துஞ்சும் போதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெயிட் சென்ஸ்ன்னு கேட்டால் துஞ்சுதல்னா அதான் மரணம் அது. ஸோ விட்டு போகும்போது அந்த சமயத்துலேயும் அந்திம காலத்துலேயும் விடாது தொடர் கண்டாயினர் அப்பையும் எம்பெருமான் நினச்சிட்டுன்னு சொன்னார். பட் சம்பிரதாயத்தில் வெறும் மரணம்னா அது ரொம்ப பிளெயின் மீனிங்காக இருக்குது. அதனால் என்ன அர்த்தம் பண்ணுறோன்னு கேட்டால் பகவானை மறக்கிறது தான் மரணத்துக்கு துல்லியம். பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தசை இருக்கணும் அதுதான் ஆக்சுவல் மரணம். தவிர சரீரத்தை விட்டு இருக்கிறது மரணம் இல்லை. அதனால் அப்படி ஒரு ஸ்திதி வந்தாலும் நீ வந்து பகவான் நினச்சின்றா மேலே அதெல்லாம் அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள். இப்போ இதுக்கு என்ன ஒரு சுவாரஸ்யம்னு கேட்டால், இப்போ அந்திம கால ஸ்மிருதி பிரபன்னனுக்கு தேவையில்லைன்னு தான் வச்சுக்கோங்க. பிரபத்தி பன்னெண்டு பிரபத்தி மார்க்கத்தில் இருக்கிறவளுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. பக்தி யோகத்தில் இருக்கிறவளுக்கு அது மஸ்ட். கடைசியில் எத்தனை நினச்சின உயிரை வாடானோ அதுவே தான் ஆறான்னு சொல்லப்படுறார் இல்லையா, அதான் இங்கே சொல்லிருக்கார். இதில் போட்டிருக்கார். இன்னொன்று அதை மூணு பார்த்துக்கும் அப்படி விடுறது அதை சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகமே இருக்கு. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலைவரம் தம் தமேவ ஏத்தி கௌந்தேய, அதையே அவன் அடைகிறான். எதை அதை நினச்சிட்டு ஆறாவது பத்தியம் ஜடபரதருடைய இதெல்லாம் விருதாந்தத்தை பார்த்தோம். மானை நினச்சிட்டு விட்டார், மானா பிறந்துட்டாருன்னா. இப்போ இதில் வராக தர்ம ஸ்லோகம் ரொம்ப சுவாரஸ்யம். அந்த இடத்துல இதுக்கு என்ன பண்ணுறாரவர் ஒரு ரெப்ரீவ் கொடுக்குறார். எல்லாரும் முடியாதுன்றதுக்காக ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷான சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே, எல்லாம் நல்லாயிருக்கு சேவே. அதான் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் பழக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாம் ரிட்டையர் ஆகாமல் பண்ணிக்கலான்னா அப்போ நமக்கே தெரியாது நம்ம சரீரம் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, இதில் எத்தனை பாதகங்கள் வரும் தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தி, மனசு ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா அந்த இளமையில தான் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். அப்போ அந்த சமயத்திலேயே தாத்து சாமியே உடம்புல இருக்கக்கூடிய தாத்துக்கள்லாம் ஒழுங்காக இருக்க சேப்பே ஸ்மர்த்தா, எவன் என்னை ஸ்மரிக்கிறானோ ததா தம் மிரியமானம்னா அவனுடைய இறக்கிற சமயத்தில் அகம் ஸ்மராமி மத்பக்தம்ன்ற. நீ என்னை எப்பயோ ஒருத்தர் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம், நான் என்ன பண்ணுறேன் அப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். நான் கணக்கில் வச்சுட்டேன், நீ இனிமேல் கலப்பட அவசியம் இல்லை, பொறுப்பு என்னோடது அப்படிங்கிறார். நயாமி பரமாவகத்தையும் வெறும் ஞாபகம் வச்சுருந்த மட்டும் இல்லை ஆசிட்டு போகிறேன்ட்டு பரமாவகத்தின். அப்போ பிரபத்திக்கு இது அப்படியே அப்ளை பண்ண வச்சுக்கோ. அந்த அட்லீஸ்ட் பிரபத்தி பண்ணுற சமயத்துலையாவது, ஏன்னா மிச்ச சமயத்தில் நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் அந்த ப்ரெசன்ஸில் அந்த ஆச்சாரன் முன்னிட்டு அங்கே பெருமாள் எழுதிருப்பார். அந்த சமயத்தில் அட்லீஸ்ட் நினச்சிட்டாலே அதான் போகும் அப்படின்றான். அந்த அதனால் பிரபத்தி பண்ணுற சமயத்தில் அந்த விஸ்வாசமோ எது இருந்தாலும் அதுவே போகும், அதுவே காப்பாற்றி வச்சு தான் பார்த்துப்பான்னு சொல்கிறதுலாம் இது இதெல்லாம் தான் லீடு மாதிரி இருக்குது. அதான் முகுந்த மாலையில் குலசேகரர் சொல்கிறார், கிருஷ்ண துவதிய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்தியவமே விஷது மானச ராஜஹம்சம். அத்தியவ இன்றைக்கே போயிட்டோம், ஏன்னா நாளைக்கு புத்தி எப்படிங்கன்னு தெரியாது எனக்கு, மாறி போகலாம். அதனால் அத்தியவ தவ பத பங்கஜ பஞ்சராந்தம்னா கூடு, ஒரு கூடு மாதிரி இருக்கட்டும். உன்னுடைய திருவடி தாமரை இருக்குது, அதுலேயே என்னுடைய மானச ராஜஹம்சம், ராஜஹம்சம்னா மனசுக்கு ஒப்பிடுறத வழக்கம் உண்டு,
சுத்தமான ஜலத்தில் தான் அது இருக்கும். இப்பயே நுழைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா பிராணப்பிரயாண சமையே கபவாத பித்தையே, எதை அது அடைக்கும் தெரியாது. அப்படியே பெரிய அவருக்கே பட்டுக்காரு. இதே இதை இதே அனுபவம் தான். கண்டாவரோதன விதவ் ஸ்மரணம் குத்தஸ்தேன்னு அவரே கேட்கறாரு. கடைசியில் என்னமோ ஸ்மிருதி வரப்போகிறது, பயத்தில் தான் இருக்கும் பாதி நேரம் தெரியாது குதஹா. அதனால் இன்றைக்கே இருட்டுண்டார். அது ஆழ்வார் பெரியாவர் சொல்லிச்ச நாலில் பத்து துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்த துணையாவர் என்று ஒப்பிலேன், ஆயிலும் நின்னடைந்தேன். ஏன் கேட்டால் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். நீ அவ்வளோ வந்து ஒரு சுலபன், யானைக்கூட அருள் பண்ணியிருக்க, அதனால் அவன் அடையிறன்றார். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் நினைக்க மாட்டேன். இப்போதைக்கு இப்போ அதை சொல்லி வைத்தேன். அதனால் கணக்கு இப்போ எழுதிட்டு நான் சொல்லிட்டேன்னு லாஸ்ட் மினிட்ல எதிர்பார்க்காத. அப்போ நான் எப்படி இப்போ எனக்கு தெரியாது, அதனால் இப்போவே நான் சொல்கிறேன்னு ஏதோ அந்திம ஸ்மிருதியை கொண்டு இவாலாம் பண்ணது. பிரபன்னாளுக்கு தேவையான்னு சொன்னால் கூட பண்ணக்கூடாதுன்றது கிடையாது, நிச்சயமாக அப்படி எடுத்துக்கூடாது. யாரும் பிரபத்தி பண்ணியாச்சு பாருமே ஒன்றும் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. அந்திம ஸ்மிருதி மஸ்டில்னு சொன்னால ஐய, அந்திம ஸ்மிருதி நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் முயற்சி பண்ணலாம், அந்த பக்தியை பண்ணலாம். பாத்தியமாக பக்தி சாத்திய பக்தியாக கிடையாது. பிரபன்னாளுக்கு வழிபோக்கு பக்தி, போகிற வழியில் பக்தியை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பாத்தியமா. அந்த மாதிரி ரீதியில் பார்க்கச்சு இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம பண்ணுறது சாலை சிறந்ததுன்னு சொல்லாத மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வரார். அதுக்கு மேலே ஐஸ்வர்யார்த்தி என்ன பண்ணணும், கைவல்யார்த்தி என்ன பண்ணணும், பக்தன் முமுக்ஷு என்ன பண்ணணும், அனன்ய சேதாக சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசக 14 தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினா அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட யோகிக்கு நான் சுலபன் அப்படின்னு சொல்கிறார். இதை கொண்டு தான் ஆழ்வார்கள் படைச்சிருக்கோம். அணுகில் அணுகும் அகலில் அகல் சொல்கிறதுதான் காரணம். இதுதான் யார் அப்ரோச் பண்ணுறாலோ அவளுக்கு அவன் சுலபனாக இருக்கான். அப்புறமா புனர்ஜென்மத்தை பற்றி சொல்லச்சு 15 மாம் உபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாம் கதாகா. இது எதுக்கு சொல்ல வரார்னா, ஐஸ்வர்ய ஆர்த்திகள் இருக்காலும் அவளுக்கு புனராவிருத்தி உண்டு. புனராவிருத்தின்னு சொன்னால் திரும்பி வருதல். கொஞ்ச நாளைக்கு அவள் எதை பிரார்த்திக்கிறாலும் அதை அனுபவிச்சுட்டு இருப்பாள். அந்த போஸ்ட்டுக்கு டைம் டென்யூர் இருக்கும் எல்லாமே. அப்புறம் எலெக்ஷனோ ஏதோ ஒன்று வரும், வந்தால் அது போக வேண்டியதுதான். 5 வருஷம் 10 வருஷமாக இருக்க மாதிரி அவளுக்கு அந்த இது கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது. ஆ பிரம்ம புவனால் லோக்காக புனராவர்த்தின அர்ஜுன மாம் உபேத்தித்து கோந்தேய புனர்ஜென்மன வித்தியத்தை அங்கே 16 சொல்கிறார். ஆ பிரம்ம புவனால் லோக்காக, பிரம்மலோகம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அழிவு உண்டு. அதனால் அங்கங்கே போய் உட்காந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தால் கூட அதுக்கு ஒரு டைம் வரப்போகுது. வந்தால் அந்த ஐஸ்வர்ய இதெல்லாம் போயிடும்னு சந்தித்தார். இப்போ என்ன டைம் இப்போது அதுக்கு கால அளவுக்காக அடுத்தது சொல்லுவார். 17 சொல்லுவார். சஹஸ்திர யுக பரியந்தம் அஹர்யத் பிரம்மனோ விதுகு ராத்திரி யுக சஹசிராந்தாம் தே அகோராத்திர விதோஜனாக. நம்மளை கொண்டு நம்ம இது பண்ணுற டைம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா அது நிறைய டைம் தான். இன்ஃபினிட்டி மாதிரி தோன்றது நமக்கு. இவ்வளோ நாளில் நம்ம நம்மளோட 100 வருஷத்துக்கு வச்சு பார்க்கச்சு இது இது எங்கேயோ இருக்குது. அதனால் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். பிரம்மாவுடைய 1000 யுகம் வந்து ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு பகல், அது மாதிரி 1000 சதுர்யுகம் வந்து ஒரு இதுமாக, இது மாதிரி பல விதமான 1000 இது வந்து அவருக்கு இருந்துருக்கு. அப்புறமா அவ்யக்தாதி வக்திய சர்வாக பிரபவன் தெஹராகமே ராத்திரியாகமே பிளியந்தே தத்திரைவ அவ்யக்த சம்யக்கேன்னு மறுபடியும் என்ன ஆறுது அப்போ பிரளயத்தும் போது என்ன ஆறுதுன்னு கேட்டால், இந்த பிரம்மாவினுடைய சரீரத்தில் எல்லாம் போய் அடங்கி விடுங்கிறது. அதாவது வியஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டின்னு இருக்கு. சமஷ்டி சிருஷ்டியானது அப்படியே இருந்துட்டுருக்கு. வியஷ்டியாக இருக்கிறது தான் அழிஞ்சு திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு அகராகமேன்னு சொல்லச்சு. கடைசியாக வரக்கூடிய பிரளயத்தில் தான் இந்த சமஷ்டி, அப்போ தான் பிரம்மாவும் போகிற ஆக்சுவலாக. பிரம்மாவுக்கு பிரம்மாவோட பீரியட்லேயே அவருக்கே டே நைட்டும் போதே ஒரு பிரளயம் தான். அந்த பிரளயத்தும் போது பிரம்மாவோட சரீரத்துக்கு எல்லா ஜீவராசிகளும் போயிட்டு திரும்பி வந்துடுறது. இது வியஷ்டியில். அப்புறம் பிரம்மாவுக்கே ஒரு டெட்லைன் என் டேட் இருக்கணும். அப்போ மொத்தமாகவே எல்லாம் போய் பிரம்மத்தினத்தில் அடைஞ்சி திருப்பி எல்லாம் வருதுன்னு சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுன்னு அமெரிக்க சொல்லி வந்தார். பூத கிராமஸ்தேவாயம் பூத்வா பூத்வா பிளியதே ராத்தியாகமே வஷ பார்த்த பிரபவத் தியகராகமே. எப்படி நம்ம தூங்கி எழுந்துட்டு தூங்குச்சே நமக்கே தெரியறதில்ல நடக்காது. டீப் ஸ்லீப்பில் போயிட்டோம்னா அதுவே ஒரு லயம்தான். ஜீவாத்மா பரமாத்ம இடத்துல இருக்குன்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ தூங்கி எழுந்தவுடனே புதுசாக நம்ம ஒன்றும் எதையும் ஆரம்பிக்கிறது இல்லையே, விட்டதை அப்படியே தொடரும். ஏன்னா அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால. அது மாதிரி இந்த லயம் ஏற்பட்டால் கூட ஏற்கனவே கர்மா சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஜென்மா கிடைக்க போகிறது மட்டுக்க பிரவருத்தியானது ஏற்பட்டுருக்கும்.
அடுத்து கைவல்யார்த்திகளுக்கு புனராவர்த்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிச்சுதான் 20-21 சாதிச்சார். 20 பார்த்தோம் இல்லையா, 20 வரைக்கும் பார்த்துருக்கோம், 20 வரைக்கும் பார்த்துருக்கோம், 18 வரைக்கும் தான் பார்த்தோமா. சரி, பூத கிராம சைவாயம் பூத்வா பூத பிரளியத்தே ராத்தியாகமே வச பார்த்த பிரபவத் தியாகராகமேனு 19 ஸ்லோகம். அதுக்கு ச ஏவ அயம் கர்ம வஷ்யா பூத கிராம அகராகமே பூத்வா பூத்வா ராத்தியாகமே பிரளியத்தே ச ஏவ அயம் கர்ம வஷ்யா. கர்ம வஷ்யான்னு சொன்னால் கர்மத்துக்கு வஷ்யாலாக இருக்கக்கூடிய பூத கிராம கிராமஹான சமூகம் இத்தியர்த்தா. சமூகம் பூத கிராமனா எல்லா ஜீவராசிகளும் கர்மாவிலிருந்து விடுபடலை, கர்மாதான் அவளை ஆட்டி படைச்சுட்டுருக்கு. அப்படி கர்மத்துக்கு வஷ்யலாக இருக்கிறதுனால அகராகமே, அகராகமேனா அகர் அகர்னா பகல்னு அர்த்தம், அகர் அகர் சந்தியா உபாசித் ஒரு நாள் ஒரு பகல்னு அர்த்தம். அப்போ அகராகமேனா பகல் வந்த உடனே பூத்வா பூத்வா அப்படின்னா உண்டாகி உண்டாகி, ராத்திரியாகமே அப்படின்னா இரவு வந்த உடனே பிளியதே புனரப்பி அகராகமே பிரபவதி. அதுதான் பூத்வா பூத்தான் பட்டு திருப்பி திருப்பி உண்டாகுதல் அழிதல் இருந்துட்டு. ததா வருஷ்ய சதாவசான ரூப யுக சகசிராந்தே பிரம்மலோக பரியந்தா லோகாக பிரம்மாச்ச அப்படின்னு போட்டுட்டு. இது மாதிரி வருஷ சதாவசான ரூப யுக சகசிராந்தே பல யுகங்கள் பல இது ஆனதுக்கப்புறமா பிரம்மலோக பரியந்தம் பிரம்மாவும் சேர்த்து பிருத்திவி அப்சு பிரளியத்தே ஆபஸ் தேஜஸின்னு இதெல்லாம் சுத்தி வாக்கியங்கள் இருக்கு. அது மாதிரி லீயந்தே பிருத்திவியானது ஜலத்துல, ஜலமானது நெருப்புல, நெருப்பு வாயுவில், வாயு ஆகாசத்துல, மேல அந்த லயக்கிரமமானது போறது. இப்படி இத்தியாதி கிரமேன அவ்வக்த அக்ஷர தமஃபரியந்தம் மையேவ பிரளியந்தே. கடைசியில் என்னது அந்த மூலப்பிரகிருத்தியா எல்லாம் கடைசியில் அங்க வந்து நின்று அவிபக்த தமசு ரூபத்து வரைக்கும் போகும். அது அது நம்ம முன்னாடி பார்த்தோம், அவ்வக்தம் அக்ஷரம் அவ்வக்தம் விபக்த தமசு அவிபக்த தமசு 4 ஸ்டேஜ் இருக்கிறதுல கடைசியில் அப்படி ஒரு தமசு இதில் இருந்துட்டு எங்கிட்டேருந்து அதை பிரித்து பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு உன்னோட ஒன்றா கலந்து கட்டி என்னிடத்துல வந்து இருக்குன்னு சொன்னார். ஏவம் மத் வத்திரிக்தஸ்ய கிருஷ்ணஸ்ய கால வியவஸ்தையா மத்த உற்பத்தேகே மயி பிளையாச்ச உற்பத்தி விநாச யோகித்வம் அவர்ஜனீயம் இது ஐஸ்வர்ய கதிம் பிராப்தானாம் புனராவர்த்தி அபரிஹாரியா. அபரிஹாரியா அப்படின்னா அதை வந்து ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். எது ஒன்றும் பண்ண முடியாது, புனராவர்த்தி. அவ ஐஸ்வர்யார்த்தி பிரம்மலோகம் போய் பிரம்மாவா இருக்கணும்னு சொன்னால் கூட அந்த பிரம்மாவுக்கும் ஒரு எண்டு உண்டு. அது சொல்றதுக்காக சொன்னார், எந்த இந்திர பதவி எந்த தேவதா பதவி இல்லை பிரம்மாவே சொல்லியாச்சுன்னா கிம் கைமுத்துக்கு நியாயம் பிரகாரம் கீழே இருக்கவாலாம் இன்னும் அவளுக்கு கம்மியாக இருக்க போகுது. அதனால் அப்படிப்பட்ட எல்லாருக்குமே எனக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால என்னிடமே உற்பத்தி, என்னிடமிருந்து உற்பத்தி, என்னிடமே லயமாக இருக்கிறதுனால உற்பத்தி விநாச யோகித்வம் அவர்ஜனீயம் அனைத்து விஷயங்களுக்குமே உற்பத்தியும் உண்டு நாசமும் உண்டு. அதனால் இது ஐஸ்வர்யகத்தின் பிராப்தானாம் அவளுக்கும் புனராவர்த்தி இருக்குது. மாம் உபேதானாம் தூ நான் புனராவர்த்தி பிரசங்கா அப்படின்னார். இதில் தான் சுவாரஸ்யம்லாம் இருக்குது. மாம் உபேதானம் சொன்னார் ஒழிய கைவல்யார்த்தி தனியாக சொல்லலை. மாவு பேத்திய மாவு பேத்தி சொல்லியிருக்காரு இப்போ. அப்போ கைவல்யார்த்தியும் அதை சேர்த்துக்கணும். கைவல்யம் இதுலனா இப்போ கைவல்யம்னு ஒரு ஸ்டேட்டை ஒத்துட்டு போனோம் சம்பிரதாயத்தில். ஆனால் அது ரொம்ப ஒரு 100% கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. கைவல்யம்னா வெறும் ஜீவாத்மா அனுபவம், அதாவது அவாவா ஸ்வ ஆத்மா அனுபவத்திலே ஊண்டு இருக்கிறது. இல்லை அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஏன்னா சில இடத்துலலாம் ஆமாம் ரியலைசேஷன் செல்ஃப்னு இருக்குது. சில வரிகள் பார்க்கச்சே கூட அங்கே அதுக்கு மேலே அந்த வைஷத்தியம் இல்லை. இப்போ உத்தம சுவாமியோட வியாக்கியானத்துலேயே இந்த ரூட் இல்லாமல் இன்னொரு ரூட்டும் இருக்குது கைவல்லி அடையிறதுக்குன்னு சொல்லிட்டுக்காரு ஐயா. அது என்னென்ன அவர் வேறு அவரோட இது வாசிச்சா அது மாதிரி அதில் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு இது வைஷத்தியம் பண்ணணும்னு தோன்றுறது நம்மளுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் பார்க்கச்சு. இப்போ என்ன சிக்கல்னு வச்சுக்கோ, ஐஸ்வர்யார்த்தினா வெரி கிளியர், அவன் வந்து இந்த பிரகிருதி மண்டலத்தில் தான் இருப்பான். அவன் வைகுண்டத்துக்கு போகமாட்டான், பிரகிருதி மண்டலத்திலே இருப்பான். இது எப்போ அவனுக்கு அந்த டேம் ஃபிக்ஸ் பண்ணுறாலோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பிரளயம் அவன் வந்து அதோட திருப்பியும் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். இல்லை புண்ணியகர்மா பண்ணியிருந்தான்னா மேபி எங்கேயாவது இருந்தது திருப்பி, பட் மோட்ச உபாயம் பண்ணாமல் அவன் மோட்சத்துக்கு போக முடியாது, இங்கே தான் இருப்பான். முமுக்ஷு அதாவது பிரம்மத்தை அடையணும்னு உபாசனம் பண்ணவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா பின்னாடி பார்க்க போகிறான், அர்ச்சிராதி மார்க்கத்தில் நேராக வைகுண்டத்துக்கே போயிடுறான், அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுறான்.
இந்த கைவல்யார்த்தி என்ன பண்றான், அவனுக்கு பிரகிருத்திலையும் இல்லை ஸ்ரீவைகுண்டத்திலையும் இல்லை. அப்படின்னா எங்கேயோ உட்காந்துட்டு தன்னோட அனுபவத்தை தன்னோட ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன் எங்கே போறான்றது சம்பிரதாய பேதமும் இருக்கு. அது ஒரு சாரா சொல்றான், ஸ்ரீவைகுண்டத்துக்கே போய் அவன் ஒரு செடியில் இருப்பான், அங்கேயே ஒரு உரமாக இருந்துட்டு இருப்பான், வேற பிரம்ம தடைய மாட்டான்னு சொல்றவா உண்டு. இன்னொருத்த சொல்ல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியாது, இங்கே தான் எங்கேயோ பிரகிருத்திலேயே எங்கேயோ உட்காந்துக்கணும். அப்படின்னா அவன் கதி என்னன்னு கேட்டால், இங்கே பாஷ்யக்காரர் சொல்றதை பார்த்தா அடுத்த சொல்ல போறார், அவனுக்கும் புனராவிருத்தி கிடையாது, அவனுக்கு திரும்பி பிறக்க போறதில்லை. அப்புறம் என்ன கத்தினா, அந்த கைவல்லி அனுபவம் முடியச்சே அவனும் பிரம்மத்தை அடையிறான்னு அப்படி நிர்வாகம் பண்றான். கைவல்லி அனுபவம் முடியச்சே அவனும் பிரம்மத்தை அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது அவன் வாய்தா வாங்கிக்கிறான், பிரம்ம அனுபவத்துக்கு ஒரு வாய்தா வாங்கிட்டு அது வரைக்கும் கைவல்லி அனுபவத்தில் இருக்கான். அந்த கைவல்லி அனுபவமும் போக, ஏன்னா அதுக்கும் வரப்போறதுக்கு அவ்வளோ விஷயமா இதில் இருக்காது, இதில் ஹிண்ட்டு தான் இருக்கு. இன்னும் ஃபர்தர் கேட்க தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லலை, இதில் அந்த மாதிரி இருக்கு. அவளுக்கு வந்து மாம் உபேத்தியா, அதுக்கு தான் இங்கே அந்த வரியை சொன்னேன். இதில் பாருங்க, மாம் உபேத்தாம் தூ பிரணாவிருத்தி பிரசங்காக தான் போடாரு ஒழிய அது சொல்ல வர பாருங்க. இதில் வருது பாருங்க, அடுத்ததுல வருது பாருங்க. அத்த கைவல்ய பிராப்தானம் அப்படி புனராவர்த்தி என வித்தியத்தே இத்தியாக. சரியா, அதாவது ரெண்டு ரெண்டு இதுதான் இருக்கு, ரெண்டு வழி தான் இருக்கு, ஒன்று பிரகிருதி இல்லை ஸ்ரீவைகுண்டம், நடுவில் எங்கேயும் இடமே கிடையாது. அதனால இவன் என்ன பண்ணுவான், நடுவில் டிரான்சிட்ல இருந்துட்டு மறுபடியும் அங்கே தான் போவான். ஏன்னா திரும்பி இவன் நிச்சயமா கிடையாது, இந்த பக்கம் நிச்சயம் வரவே முடியாது, போனால் அந்த பக்கம் தான் வேணும். அதனால அவனுக்கு மோட்சம் உண்டுன்ற அது சொல்ல போகிறது. ஏன்னா அது ரொம்ப டெக்னிக்கல் காலக்ஷேப விஷயம், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. பஞ்சாக்னி வித்யான்லாம் இருக்குது சாந்த உபநிஷத்தில் இருக்குது, அந்த வித்தியில் வரைச்சு எப்படி உபாசனம் பண்ணலாம் வரைச்சு கைவல்யார்த்தியும் அப்படி தான் உபாசனம் பண்ணி ஆனோம். பிரம்மத்தை தன்னுடைய அந்தரியம் வச்சு அவனு உபாசனை பண்ணி ஆனோம். அப்படி பண்ணிச்சு அவனுக்கும் அது சித்திக்காமல் போகிறதுக்கு எந்த விதமான அவன் தடுக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த கைவல்ய அனுபவம்னு ஒரு பீரியட் அவனுக்கு இருக்கு போல இருக்கு, பல யுகங்கள் இருக்கலாம். அந்த அனுபவம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து பிரம்மத்துக்கு ஸ்ரீபகண்டத்துக்கு போகிறான்னு தான் நம்ம இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் அவன் அங்கே போகலை, அது இவா பட்சம். இல்லை அங்கே போயிடுறான், அங்கே போய் இதில் இருக்கான்றது இன்னொரு பட்சம். நமக்கே தெரியும் அங்கே போய் பார்த்தா தெரியும் எங்கே இருக்கான்னு. அதனால் ஆமாம் தெரியும் இருக்காளான்னு தெரியல நமக்கு. அதனால் இல்லை முன்னாடி இருந்தால் வேலை எங்கே இருக்கானோ வேணால் போச்சே வேணால் பார்க்கலாம், போத்தணும் போச்சே. சரி, பரஸ்தஸ்மாத் பாவஹ அந்யஹ அவ்யக்தஹ அவ்யக்தாத் சனாதனஹ யஸ் சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. இது 20. அவ்யக்தஹ அக்ஷரஹ இத்யுக்தஹ தமாஹுஹு பரமாம் கதிம் யம்ப்ராப்ய நிவர்த்தந்தே யம்ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு போட்டுண்டார். இப்போ தத்தாம பரமம் மமன்னு போட்டுண்டார். இது கைவலித சொல்ல வந்த ஸ்லோகம், அதுவும் அந்த இதுக்கே அதுவும் என்னுடைய ஒரு இதுன்னு நிலையான ஒரு இடம் சொல்லப்படாது. இப்போ பரஹ தஸ்மாத்து பாவஹ, இப்போ அவ்யக்தம், இப்போ மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, அதுக்கும் அவ்யக்தம் தான் பெயர். அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் இன்னொரு அவ்யக்தம் இருக்குது, யாருக்கிட்ட ஜீவாத்மா ஆத்மம். அது என்ன இருக்கு, அவ்யக்தஹ அவ்யக்தாத் சனாதனஹ, சனாதனானா அதை காட்டிலும் மாறாமல் இருக்குன்னு ஸ்வரூபத்தில் மாறாமல் இருக்கு. அதாவது நம்ம சம்பிரதாய பிரகாரம் மூல பிரகிருதியோ ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ மூணு பேருமே எட்டர்னல் தான், மூணு பேருக்குமே அழிவுன்றது கிடையாது, எப்பயும் மூணு பேர் இருந்து தான் இருக்க போகிறேன். அப்போ எப்படி எட்டர்னாலிட்டி நான் எட்டர்னாலிட்டின்னு கேட்டால், மூல பிரகிருதி பிரகிருத்தியானது ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறதுனால அது நான் எட்டர்னல். பரமாத்மா பிரகிருதி ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் மாற்றத்தை அடைய மாட்டான், அதனால் அவனும் வந்து எட்டர்னல் எப்பயும் சனாதனமாக இருந்துருக்கான். ஜீவாத்மாவுக்கு மட்டும் என்னன்னு கேட்டால், நித்யால தவிர முக்தால் பத்தாளுக்கு ஒரு சமயத்தில் சுபாவத்தில் அவளுக்கு மாற்றம் இருக்குது, ஸ்வரூபத்தில் கிடையாது. ஆனால் சுபாவத்தில் மாற்றம் இருக்கிறதுனால ஸ்வரூபத்தை மட்டும் வச்சும் பார்க்கச்சு அவனும் எட்டர்னல் தான். சுபாவத்தில் நான் எட்டர்னல்ன்றது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நிர்வாகம் பண்ணுறான் பெரியவா. அதனால அவனும் வந்து எட்டர்னல் தான். எஹ சர்வேஷ பூதேஷு நஷ்யத்சு, எவன் எல்லா விஷயங்களும் அழிஞ்சு போச்சு
ந வினஷ்யதி, அவன் அழிவதில்லை. அவன் யாரும் கேட்டா அவ்வியக்தரா அவ்வியக்தா அக்ஷரா இத்யுக்தா, இப்படிலாம் உபநிஷத்து என்ன சொல்றது, அவ்வியக்தா அக்ஷரான்னு. தம் ஆகு பரமாங்கதிம், அந்த கைவல் அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் பரமாங்கதின்னு சொல்றது. ஏன் பரமாங்கதின்னா, இது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற அனுபவம் இல்லை, இருந்தாலும் இந்த பரமாங்கதின்னு சொல்லிக்கு. ஏன்னா கைவல்யார்த்தி போகக்கூடிய நிலையை காட்டிலும் இது வசந்த கதி, அதனால இங்க பரமாங்கதின்னு சொல்லியிருக்கு. தம் ஆகு பரமாங்கதின் எம் பிராப்ப நிவர்த்தந்தே தத் தாம பரமம் இல்லையா, அதுவும் அந்த அந்த நிலை இருக்கே, அதுவும் எனக்கு ஒரு நிகரான ஒரு நிலை, நிகர்னா சேம் கிடையாது, ஏதோ ஒரு சாமியம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். தஸ்மாத் அவ்வியக்தாத்து, என்ன அவ்வியக்தம் அது, அச்சேதன பிரகிருதி ரூபாத்து புருஷார்த்ததையா பர உத்கிருஷ்ட பாவக அந்யக, அச்சேதன பிரகிருதியை காட்டிலும் புருஷார்த்ததையா அப்படின்னு சொன்னா அடைய வேண்டிய ஒரு விஷயத்தினால பரக மேன்மையா இருக்கிறதுனால ஞானைகாக்காரத்தையா தஸ்மாத் விசஜாத்தியா அவ்வியக்தா, இது ஞானேகாரம், ஞானே ஞானையேக ஆகாரம், இது ஜீவாத்மா ஸ்வரூபம், பிரகிருத்தின்றது ஞானத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால இது தஸ்மாத் விசஜாத்தியா, சஜாத்தியனா ஆஃப் சேம் கைண்ட் அர்த்தம், விசஜாத்தியனா வேற கைண்ட் அர்த்தம், அதாவது பிரகிருத்தியை காட்டிலும் ஜீவாத்மா வேற. ஆனாலும் அவ்வியக்தா கேனச்சித் பிரமாணேன வியஜ்யதே இது அவ்வியக்தா, எந்த பிரமாணத்தினாலையும் அவனை அறிய முடியாது. ஏன்னா ஏன்னா ஸ்வயம் வேத்தியக, தன்னைத்தானே அறிஞ்சுக்கணும் அவன். இப்போ நான் வேற பிரமாணத்தை கொண்டு நான் அறிஞ்சிக்க முடியாது, நான் இருக்கேன்றத இன்னொரு சோர்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது, நானே என்னை தெரிஞ்சுக்கணும், அதனால தான் அதில் பண்ணுற. அதனால் அவ்வியக்தா ஸ்வசம்வேத்திய சாதாரண சாதாரணாக்கார இத்தியர்த்தக, அதுதான் ஸ்வசம்வேத்தியன்னு போட்டுட்டார், தன்னைத்தானே அறிந்து கொள்ள மட்டும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இவனும் அவ்வியக்தன். சனாதன உற்பத்தி விநாச அனர்ஹதையா நித்யக, இவனுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு என்றைக்குமே உற்பத்தியும் கிடையாது அழிவும் கிடையாது. யஹ சர்வேஷு வேதாதிஷு பூத்தேஷு சகாரணேஷு சகாரியேஷு எஸ் சர்வேஷுன்றது ஸ்லோகம், அதாவது இந்த கமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்லோகத்துடையது, டார்க்காக இருக்கிறதெல்லாம் வந்து பாஷ்யக்காரருடைய பதங்கள். அப்போ யஹ சர்வேஷு பாருங்க, ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்க, யஸ் சர்வேஷு வியதாதிஷு, அதுக்கு இவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார், ஆகாஷம் இத்தியாதிகள்லாம். பூத்தேஷுனா ச காரணேஷு சகாரியேஷு, காரணத்தோடு கூடியவும் காரியத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். வினஷ்யத்சு, வினஷ்யத்துன்னு சொன்னால் அழிந்து போச்சு, தத்ர தத்ர ஸ்திதா அப்படி ந வினஷ்யதி, நான் இவன் எங்கே இருப்பான், ஆக்சுவலாக ஜீவாத்மா பிரகிருத்தியோடு தான் இருந்தானோ, பிரகிருத்தியோடவே இருந்தாலும் பிரகிருதி அழியச்சே இவனுக்கு அழிவு கிடையாதுன்னு அர்த்தம். பிரகிருத்தியோட தான் இருப்பான், தனியாக இங்கே யாரில் இருக்க போகிறது இல்லை, அந்த சரீரம் அழிச்சே கூட அவனுக்கு அழிவு கிடையாது. அதனால் அதை கிளாரிஃபை பண்ணுறார், அவைகள்லாம் போனால் கூட ஆத்மஸ்வரூபமானது நித்தியமாக இருக்கிறதுனால அது அழிவு இல்லாமல் இருக்கும். சஹ அவ்வியக்தா, சஹ அவ்வியக்தா அக்ஷரா இது உக்தா, இதெல்லாம் ஸ்ருதி பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். ஏத் அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்வியக்தம் பரியுபாசதே, இது வந்து கீத ஸ்லோகம், இது கூட்டஸ்தோக்ஷர உச்சத்தையெல்லாம் 15வது இதில் வரப்போகுது, 12-15 இத்தியாதிஷு தம் வேதவித பரமாம் கதிம் ஆகு, அதனால கூட்டஸ்த அக்ஷரஹன்னு 15வது அத்தியாயத்தில் வரப்போகுது, நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். 12 ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்வியக்தம் பரியுபாசத்தேன்னு அங்கேயும் அது ஜீவாத்மா தான் அங்கே சொல்லப்படுற, அந்தக்கு அந்த கைவல்ய இதுக்காக சொல்லப்படுற, அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால பரமாங்கதி ஆகுன்னு சொன்னால் என்னென்னா அயமேவ எஃப் பிரயாதி தியஜன் தேகம் சயாதி பரமாங்கதி மித்தியத்திர பரமகதி சப்த நிர்திஷ்ட அக்ஷரஹ பிரகிருதி சம்சர்க வியுக்த ஸ்வரூபேன அவஸ்தித ஆத்மா இத்தியர்த்தா, அதுதான் இங்கே முக்கியம். அப்போ பரமகதி சப்த நிர்திஷ்ட அக்ஷரஹ, இந்த பரமாங்கதின்னு சொன்னாலும் அந்த பரமாங்கதின்னு கேட்டால் அக்ஷர அனுபவம், அந்த அக்ஷரம் எதுன்னு கேட்டால் பிரகிருதி சம்சர்க வியுக்த ஸ்வரூபேன அவஸ்தித ஆத்மா திரஷ்டு ததா திரஷ்டு திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் இருக்கணும், அது யோகசூத்தில் அப்படி சொன்னான். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபத்திலேயே அவஸ்திதமாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் அந்த அக்ஷரம், இது கைவல்யத்துக்கு சொல்கிறதுனால வந்தது. எம் ஏவம் பூதம் ஸ்வரூபேன அவஸ்திதம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே தத் மம பரம் தாம பரமம் தாம பரமம் நித்தியம் நியமனஸ்தானம் போட்டுண்டு, அதாவது பரமம் தாமன் என்னர்த்தம்னா என்னுடைய நித்தியமாக நியமத்துக்கு ஆட்பட்டது, ஒரு ஒரு நியமனம் பண்ணுற ஸ்தானம் என்னன்னு கேட்டால் பிரகிருதி, அது தாழ்ந்தது, அதை காட்டிலும் மேலாக இருந்து என்னுடைய நியமத்துக்கு உட்பட்டது இந்த ஜீவாத்மா, அதனால் பரமம் தாமன் போட்டுட்டார் நீங்கள் சமர்த்தனம் பண்ணுற.
அச்சேதன பிரகிருதி ஏகம் நியமனஸ்தானம். அச்சேதனமாக கூடிய பிரகிருதி இருக்கு, அது ஒரு நியமனஸ்தானம், என்னுடைய எதுக்கு உட்பட்டது. தத் சம்சிஷ்ட ரூபா ஜீவ பிரகிருதி த்விதீயம் நியமனஸ்தானம், அதோட கூட இருக்கக்கூடிய ஜீவ பிரகிருதி இருக்கு, அது ரெண்டாவது. அச்சித் சம்சர்க்க வியுக்தம் ஸ்வரூபேன அவசிதம் முக்தஸ்வரூபம் பரமம் நியமனஸ்தானம் இத்தியர்த்தக. அப்படி பிரகிருத்தியோட கூட இருக்கிற ஜீவாத்மா மூணு இருக்கு, ஒன்று பிரகிருதி, பிரகிருத்தியோட சேர்ந்திருக்கிற ஜீவாத்மா, பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் இருக்கிற ஜீவாத்மா. பிரகிருத்தியை வந்து ஒரு நியமனஸ்தானம், பிரகிருத்தியோட சேர்ந்திருக்கிற ஜீவாத்மானா கர்ம தசையினால பத்த தசையில் இருக்கக்கூடிய இன்னொரு நியமனஸ்தானம். ஆனால் ஏதோ உபாயத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி கைவல்லி அடைஞ்சிடா வச்சுக்கோ, அவன் அப்படிப்பட்ட ஆத்மா இருக்கு இல்லையா, அது திருத்தீயமாக இருக்கு, அதுதான் அது முக்தஸ்வரூபம் இருக்கு. பரமம் நியமனஸ்தானம் வித்தியர்த்தக, அந்த பரமாம் கதிக்கு இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணார், எப்படி அது பரமாம் கதி சொல்ல முடியுன்றதுக்காக. தச்ச அப்புனராவிருத்தி ரூபம், அது இருக்கே அது வந்து திரும்பி வராத ஒரு நிலைமை. அத்தவா பிரகாஷவாச்சி தாமசப்த பிரகாஷ இஹ ஞானம் அபிப்பிரேத்தம் பிரகிருதி சம்சிருஷ்டாத் பரிச்சின்ன ஞான ரூபாத் ஆத்மன அபரிச்சின்ன ஞான ரூபதையா முக்தஸ்வரூபம் பரம் தாம. இல்லாட்டி தாமன என்ன வச்சுட்டா பிரகாஷ தாமன ஜோதி, அது பிரகாஷமாக எடுத்துட்டோம்னா பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கச்சு ஜீவாத்மாவோட ஞானம் சுருங்கி தான் இருக்குது. அப்போ பிரகிருதியை காட்டிலும் மொத்தமாக கர்மாவெல்லாம் முடிச்சுன்னு வெளில வரச்சு, அப்போ இன்னும் ஜோதிஷாக இருக்கிறதுனால அப்போ தாமன்றத அபரிச்சின்ன ஞான ரூபத்தையானா எந்த விதமான ஒரு லிமிடேஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு முக்தஸ்வரூபத்தை பரந்தாமன் சொல்லான்னு இங்கே சாதிச்சார். இப்போ அந்த கைவல்யார்த்தியை அடுத்து இது சொல்ல போகிறார், ஞானினக பிராபியம் தூ தஸ்மாத் அத்தியந்த விபக்தம் இத்தியாக. ஞானினக பிராபியம்னா முமுட்சுக்களுக்கு எது அடையும் எது பிராபியம்னு கேட்டால் அதை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னார். அது புருஷஸ்தப்பர பார்த்த பக்தியாலபிய ஸ்வரண்ய எஸ்ய அந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். ச புருஷ பரஹ பரமாத்மா, பரமாத்மா இருக்கானே பார்த்த பக்தியாலபிய பக்தியினால் மட்டுமே அடையப்பட வேண்டியவன். ந அனன்யா லபியது அனன்யா, அனன்யா பக்தியா, பக்தியில் ரெண்டு விஷயம் இருக்குது, என்னென்னா அடைய போகிற விஷயம் வேற, ஆனால் அடைவிக்கிறதுக்காக பக்தி, அடைய போகிற விஷயமும் அதுவே அடைவிக்கிறது அதுவே இருக்கணும், அதுதான் அனன்ய பக்தி. கைவல்யார்த்திக்கும் ஐஸ்வர்யார்த்திக்கும் லட்சியம் வேற அவளுக்கு, ஆனால் பக்தி பண்ணுறவன் அவள்கிட்ட உபாயம் வேற உபயம் வேற அவளுக்கு. பட் இது என்னென்னா அனன்யா பக்தி என்னன்னு கேட்டால் உபாயமும் ஒன்று உபயமும் அது, அதனால தான் பக்தியா லப்யக அனன்யா பக்தியா லப்யகன்னு போட்டுட்டார். யாருன்னு கேட்டால் எஸ்ய அந்தஸ்தானி பூதானி, எல்லா ஜீவராசிகளும் அனைத்து விதமான விஷயங்களும் அவனுக்குள்ள இருக்கு. ஏன சர்வம் இதம் ததம், இவன் இது எல்லாத்தையும் பரிவேட் பண்ணிட்டு இருக்கானோ அவன் சாதிச்சார். மத்த பரதரம் நானே கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவன் ஏழாவது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். மத்த பரதரம் நானியத்தை என்ன காட்டும் விலட்சணமாக வரணும் கிடையாது, பரமா மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா, எப்படி ஒரு மாலை மணி முத்து மாலை இருக்குது இல்லை மணி மாலை இருக்குன்னு சொன்னால் வச்சுக்கோ, அதை பார்க்கச்சே அதுக்குள்ளே ஒரு சூத்திரம் தெரியாது, அந்த த்ரெட்டு தெரியாது, மாலை மட்டும் தெரியாது ஜம்முன்னு இருக்குன்னு, ஆனால் அது உள்ளுக்குள்ளே தெரியாமையே ஒன்றில் தாங்கி பிடிச்சுட்டுருக்கு. அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணான்னா அவன் அந்த சூத்திர மாதிரி இருந்துட்டுருக்கான்ல சாதிச்சேன். மாமேபிய பரமபியம்னு அதிலே அங்கேயே வந்தது. இத்தியாதினா நிர்திஷ்டசிய எஸ்ய அந்தஸ்தானி சர்வாணி பூதானி ஏனச்ச பரேன புருஷேன சர்வம் இதம் ததம் ச பரபுருஷா அனன்யச்சேதா சததம்னு பார்த்தோம் அதையும். இது அனன்யா பக்தியா லப்யா, அப்படிப்பட்ட ஒரு அன்டிவைடட் டிவோஷன் போடுறா இங்கிலீஷில், ஆனால் என்ன அர்த்தம்னா அதுதான் உபாயமாகும் உபேயமாக ரெண்டுத்தையும் ஒரு அன்ஃபெயிலிங் ஒன் பாயிண்டட் டிவோஷன் அப்படி வச்சுக்கலாம். அத இப்போ சொல்ல போகிற பாருங்க அடுத்த ஸ்லோகத்தில் கதியை பற்றி விசாரணை, எந்த கதியில் போகணும், எந்த காலத்தில் ஒரு ஜீவாத்மா வந்து பிராணனை விடணும்னு நமக்கே தெரியும். உத்தராயணத்தில் போனால் அதுக்கு வந்து சிரேஷ்டம், தட்சிணாயணத்தில் போச்சுன்னா நம்ம இது ஸ்லாகியம் இல்லைன்னு சொல்லுவேன். அதான் பீஷ்மர் என்ன பண்ணுற, தட்சிணாயணத்தில் அவருக்கு அம்பு இது பண்ணால் கூட உத்தரவாதத்துக்கு வெயிட் பண்ணுறார் அவர். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல போகிறாருன்னா கைவல்யார்த்தியும் முமுக்ஷுவும் அர்ச்சிராதி மார்க்கில் தான் போகிறார்.
ஐஸ்வர்யார்த்தியை பற்றி எங்கள் விசாரம் இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யார்த்திக்கு வந்து புனராவர்த்தி உண்டு, ஆனால் அதை பற்றி விசாரம் விசாரிக்கல. ஆனால் கைவல்யார்த்திக்கும் மும்முஷுக்கும் புனராவர்த்தி கிடையாதுனால ரெண்டு பேரும் அச்சிராத மாதிரி பார்ப்பறா. அப்போ ரெண்டு பேரையும் ஒன்றாவே குரூப் பண்ணிட்டு வர்றார் இந்த இடத்துல. அத ஆத்ம யாத்யாத்ம வித பரமபுருஷ நிஷ்டச சாதாரணின் அர்ச்சிராதிகாம் கதிம் ஆக. அத இதுக்கு போய் சொல்ல போறார் ஆத்ம யாத்தாத்ம விதா. இவா யாரு? கைவல்யார்த்திகள். அவாவாளுடைய 787 பக்கம் அவாவாளுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவா. ரெண்டாவது பரமபுருஷ நிஷ்டசிய முமுக்ஷுகள். ஒருத்தன் கைவல்யார்த்தி, ஒருத்தன் முமுக்ஷு. அவா ரெண்டு பேருக்கும் சாதாரணியும் அச்சிராதிகம் கதிம் ஆக. ரெண்டு பேருக்கும் சாதாரண பேர், சாதாரண அச்சிராதி கதி. துவயோகோ அப்பி அச்சிராதிக கதிகி ஸ்ருதௌ ஸ்ருதா அப்படின்னு போட்டுட்டார். ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு சாச்ச அப்புனராவிருத்தி லக்ஷணா. அது என்னது? திரும்பி வருகை கிடையாது ரெண்டு பேருக்குமே அப்படின்ட்டார். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ருதி இதெல்லாம் போகிறது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு போயிடலாம். படிச்சுட்றான்னா யதா பஞ்சாக்னி வித்யாயாம் தத்ய இத்தம் விது ஏச்சேமே ரண்யே ஸ்ரத்தாம் தப இத்திபாசத்தே தேர்ச்சிஷம் அபிசம்பவந்த் அர்ச்சிஷோகா இத்தியாது அர்ச்சிராதிகையா அர்ச்சிராதிகையா கத்தியா கதசிய பரபிரம்ம பிராப்தி அப்புனராவிருத்தி ச உக்தா ச ஏனான் பிரம்ம கமயதி ஏதேன பிரதிபத்தியமானா இமம் மானவம் ஆர்த்தம் நாவர்த்தந்தே ஆவர்த்தம் நாவர்த்தந்தே இது நச்ச பிரஜாபதி வாக்கியாதோ ஸ்ருத பர வித்யாங்க பூத ஆத்ம பிராப்தி விஷயா இயம் தத்ய இத்தம் விது இது கதிஸ்ருதி ஏச்சேமேரண்யே ஸ்ரத்தா ஸ்ரத்தாம் தப இத்யுபாசதே இது பரவித்யாயாஹ பிருதக்ஷுதி வையர்த்தியாத் பஞ்சாக்னி வித்யாயாம் ச இது தூ பஞ்சமியாம் ஆஹுதோ வாபஃபுருஷ ரச்சசோ பவந்தி இது ரமணீய சரணாஹ கபூல் சரணாஹ இது புண்ணியபாப ஹேதுகோ மனுஷ்யாதி பாவோ அபாம்யவ பூதாந்தர சம்சிஷ்டானாம் ஆத்மனஸ்து யத் பரிஷ்வங்க மாத்திரம் இது சிதச்சிதோ விவேகம் அபிதாய தத்ய இத்தம் விது தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி இமம் மானவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே இது விவேக்தே சிதஜித் வஸ்துனி தியாஜ்ய தியாஜ்யதையா பிராப்தியதையா ச தத்ய இத்தம் விதுஸ்தே அச்சிராதினா கச்சந்தி நச்ச புனராவர்த்தந்தே இது உக்தம் இது கம்யத்தேன்னு. இதெல்லாம் கலக்ஷப விஷயங்கள். பஞ்சாக்னி வித்யா பற்றி சொல்லணும், நம்ம அந்த டீட்டெயில்ஸுக்கு போகலை. பாஷ்யக்காரங்க என்ன சாதிக்கிறாருன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அச்சிராதிகதி உண்டு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அப்புனராவர்த்தி தான். கைவல்யார்த்திக்கும் மோக்ஷம் ரெண்டு பேருக்குமே வந்து திரும்பி வரப்போகிறது இல்லை. திரும்பி வரப்போகுதுன்னு சொன்னால் இது என்ன அச்சிராதி மார்க்கம்னு சொன்னால் சரீரத்தை கடைசி லாஸ்ட் சரீரத்தை விளைச்சு ஆத்மா எப்படி வெளில போகும் அப்படின்றப்போ அர்ச்சிராதின்றது சுஷும்னாடி இங்கே இருக்குது. அது வழியாக இந்த கபால மோட்சம் சொல்ல பாருங்க, அதுதான் இது வழியாக போகணும். இது வழியாக போச்சுன்னா அதுக்கு ஒரு தனி சேனல் ஓப்பன் ஆகுது. அது வழியாக அது நேராக போய் பல லோகங்களை கடந்து கடைசியாக வைகுண்டத்துக்கு போகிறது. இன்னொன்று தூம மார்க்கம் பேர். அதுக்கும் புண்ணிய விசேஷம் உண்டு. சும்மாலாம் தூம மார்க்கத்துக்கு போக முடியாது. அதுவும் என்னென்ன சந்திரலோகத்துக்கு எங்கேயோ போயிட்டு என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுன்னு திருப்பி இங்கேயே வந்துட்டு வரணும். இப்போ தூம மார்க்கம் ரெண்டு பேரும் கிடையாது, ரெண்டு பேருக்கு அச்சிராதி மார்க்கம் தான் அப்படின்ட்டு சமத்திரம் பண்ணுறதுக்காக ஸ்ருதி பிரமாணம் எடுத்து காட்டினார். ஆத்ம யாத்யாத்ம வித பரமபுருஷ நிஷ்டச ச ஏனாம் பிரம்ம கமயதி இது பிரம்ம பிராப்தி வச்சனாது. பாஷ்யகரன் சொல்கிறார் ஸ்ருதி வச்சனங்களை காட்டி கைவல்யார்த்தியும் சரி முமுக்ஷும் சரி ரெண்டு சக்காரம் போட்டுண்டர் ரெண்டு பேருக்குமே இது பிரம்ம பிராப்தி வச்சனாது. அச்சித் வியுக்தம் ஆத்மவஸ்து பிரம்மாத்மகதையா பிரம்மசேஷத்தேக்கு ரசம் இது அனுசந்தேயம். அல்லவா ரெண்டு பேருமே ஒன்று அந்த ஆத்மவஸ்துவை பிரம்மாத்மகதையான்னு பிரம்மசேஷன் பிரம்மசேஷத்தேக்கு தையான்னு அவள் உபாசனை பண்ணியானும். அப்படி பண்ணியாச்சுன்னா அவளுக்கு கண்டிப்பாக மோட்சமானது கேரண்டி. என்ன முமுக்ஷுவாக இருக்கிறவன் டைரெக்டாக போயிடுறான். அப்போ கைவல்யாடுத்து எங்கேயோ டீ டூ எடுத்துகிட்டு எங்கேயோ போய் இருந்துட்டு அந்த கைவல்லையை நம்ம முடிச்சு திருப்பி போகிறான்னு மாறுது. தற்கிருது நியாயாச்ச பரசேஷதைக்கு ரசத்துவம் ச யா ஆத்மனி திஷ்டன்னு எஸ்ய ஆத்மா சரீரம் இது இத்தியாதி ஸ்ருதி சித்தம்னு. மேலும் தற்கிருது நியாயத்தினால எவன் எதை உபாசிக்கிறானோ அதுதான் அடையணும் இருக்கு. அதனாலேயும் ரெண்டு பேருக்கும் மோட்சமானது உண்டுன்னு சாதிச்சிட்டார். ஆனால் அதுக்கே அவர் போகலை, அது நிறுத்திருக்கார். அதுக்கு இவர் இப்பெல்லாம் எழுதுறார். இன்னும் தும்ப சாமி கொஞ்சம் வாசித்தேன், அதில் அவர் தெளிவாக எழுதியிருக்கார். அது கைவல்லி அனுபவம்னு நித்தியம் கிடையாதுன்னு எழுதியிருக்கார். கைவல்லி அனுபவம் நித்தியம் கிடையாது, அதுக்கு ஒரு இது உண்டு, அழிவு உண்டு. அதற்கு பிறகு பஞ்சாக்னி வந்து உபாசனை பண்ணி வரவன் கண்டிப்பாக அது முடிவு அதனோட முடிவில் அவனும் வந்து மோட்சத்துக்கு போகிறான்னு நிர்வாகம் பண்ணுறான்.
அதில் நம்ம விசாரம் போக வேண்டாம். ஆக மொத்தம் மூணு இது பாசிபிள், ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, மோட்சத்துக்கு போகிறவன். கை ஐஸ்வர்யார்த்திக்கு புனராவர்த்தி உண்டு, அவன் பிரம்மத்தை உபாசனை பண்ணால் கூட அவனுக்கு புனராவர்த்தி உண்டு. ஆனால் கைவல்யார்த்திக்கு முமுக்ஷுக்கும் புனராவர்த்தி கிடையாது, அவன் வந்து அல்டிமேட்டாக மோட்சத்து தான் போகிறான்னு சாதிச்சார். எத்த காலே துவனாவர்த்தி ஆவர்த்தியும் செய்வ யோகினா பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷாமி பரதர்ஷப. இப்போ எஸ் எத்தனைனா எஸ்மின் காலே, எந்த காலத்தில் போனால் அனாவர்த்தி திரும்பி வருதுன்னு கிடையாது, எந்த காலத்தில் போனால் ஆவர்த்தி. யோகிகளுக்கு எப்போ போனால் நோ ரிட்டர்ன், எப்போ போனால் ரிட்டர்ன்றதை சொல்கிறார். தம் காலம் வக்ஷாமி பரதர்ஷப, அதை சொல்கிறேன் கேளு. அக்னிர் ஜோதி ரகா சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்த பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாகா. இதுக்கு நார்தன் கோர்ஸ்னு சொல்கிற, அதாவது மேல் நோக்கி போகிறதுன்னு அர்த்தம், கீழ் நோக்கி இல்லை மேல் நோக்கி போகிறது. அதனால் அதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு வெளிச்சமோடு வந்து இருக்கும் அந்த பாதை. அதனால் அதுக்கு தூமம், தூமம்னா அதில் இருட்டாக இருக்க போகிறது, இது வெளிச்சத்தோடு இருக்க போகிறது. அதில் அக்னி ஜோதி ஆஹா சுக்லஹானா சுக்லபக்ஷம் இருக்க போகிறது. ஆறு மாதம் அந்த தையிலேருந்து சொல்கிற போனால் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லணும், அந்த காலம் அதெல்லாம் வரைக்கும் உத்தராயணம்னு சொல்ல போனால் அதில் போகிறவாளுக்கு இல்லையா பிரம்ம கச்சந்தி, இது பிரம்ம விதக ஜனாக பிரம்ம கச்சந்தின்னு சொன்னார். அத்த காலசப்தோ மார்க்கசிய அகப்பிரபுதி சம்பத்சராந்த காலாபி அபிமானி தேவதா பூயஸ்தயா மார்க்க உபலக்ஷணார்த்தக. இப்போ காலம் தானே சொல்லியிருக்காரு, காலம்னு கேட்டால் அந்தந்த காலத்துக்கு தேவதைகள் அபிமானிகள் அபிமானி தேவதையை சொல்ல வந்ததுக்காக காலசப்தம் போட்டுட்டார். இப்படி தோன்றது என்னன்னு கேட்டால் டியூட்டி மாறும்னு நினைக்கிறேன், ஆறு மாதத்துக்கு கழிஞ்சு இவெல்லாம் போய் அவெல்லாம் வந்துடுவா, அப்படி ஆறு மாதம் கழிச்சு வெளில போச்சு தூம மார்க்க ஓப்பன் ஆகிடும் அவெல்லாம் அங்கே போக வேண்டியதுதான், ஏன்னா டியூட்டி சேஞ்ச் ஆகிடுறது இல்லை அந்த ட்ரெயின்லாம் இது வருது பாருங்க, ரெண்டு ட்ராக் போச்சே இப்படி மாற்றினா வச்சுக்கோங்க ட்ராக் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடுது, அது மாதிரி அது வரைக்கும் வந்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டியதான். எது எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், இது காம்பினேஷன், இது முதல்ல டிசைட் பண்ணுறது அப்படி எதுவும் ஃபெயில் ஆகாது, ஃபஸ்ட்டு ட்ராக் மேரேஜ் நேராக போயினே பண்ணிட்டு தான், நடுவில் அங்கேயும் சேஞ்ச் கிடையாது, சேஞ்ச் இங்கேயே டிசைட் ஃபெயிலாச்சுன்னா கிடையாது, எல்லா எல்லா பேரமீட்டர்ஸும் இருக்கணும், சுக்லபட்சமாக இருக்கணும் எல்லாம் இருக்கு, ஆறு மாதத்துக்குள்ள அந்த ஆறு மாதம் அந்த மாதிரி பிரபத்தி கிடையாது, பிரபன்னு கிடையாது, இது பக்தி யோகத்துக்கு தானே பிரபன், நம்ம விசாரப்பட வேண்டாம், பிரபன்னாலாம் இருக்கவா இதை பற்றி விசாரப்பட வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் கேஸை எல்லா விஷயத்தையுமே மாற்றி 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 எழுதிடுற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டு போகிறார், அதனால் உடனே கிளீனாக இருந்தால் சொல்கிறேன் எல்லா ரெக்கார்ட்ஸும் மாற்றி எழுதிடுவார், மாற்றிக்கிட்டே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்றும் இதுவே இருக்காது, பேக்ரவுண்ட் செக்கில் உங்களுக்கு நேராக போக வேண்டியது தான், அது மாதிரி இருக்கும். அத்த காலசப்த மார்க்கசிய போகிற வழிக்கு ஒரு உபலக்ஷணம் அது, அகப்பிரபிருத்தின்னு சொன்னால் அகஹான நாள் அதுலேயும் ஆரம்பிக்கிறது அது, அதை பொறுத்த வரைக்கும் சம்பத்சர பின்னாடி வரப்போகிறது, ஒரு ஒரு அபிமானி தேவத்தை உண்டு எல்லாத்துக்கும் எல்லா லோகங்கள் மேலே மேலே அதில். எஸ்மின் மார்க்கே பிரயாத்தா யோகினக அனாவிருத்திம் புண்ணியகர்மானச்ச ஆவருத்திம் யாந்தி, யோகினக அனாவிருத்திம் யாந்தி புண்ணியகர்மானகன்னு சொல்லிச்சு, அவளுக்கு யோகி சப்தத்தை யூஸ் பண்ண போகிறார், அவளுக்கு என்ன ஆவருத்திம் யாந்தி, ஏன்னா அவள் புண்ணியம் பேலன்ஸ் முடிஞ்சவனே திரும்பி வந்துடணும் அவள். தம் மார்க்கம் வக்ஷாமி இத்தியர்த்தக, அதே சொல்கிறேன். அக்னிஹி ஜோதிஹி அஹா சுக்லா ஷண்மாசா உத்தராணித்தி சம்பத்சராதீனாம் பிரதர்ஷனம், இதெல்லாம் அதை காட்டுறதுக்காக ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அதில் எடுத்து காட்டினார். தூமோராத்து சதா கிருஷ்ணாக ஷண்மாசா தட்சிணாயினம் தத்திர சாந்தமசம் சாந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்தி நிபர்த்ததே, இந்த யோகி சப்தம் போட்டிருக்காரு, இந்த யோகி உபாசகரான்னு கேட்டால் இது சொல்ல போகிறாரு. அத்த யோகி சப்தா புண்ணிய கர்ம சம்பந்தி விஷய, நிறைய புண்ணிய கர்ம சம்பாதிச்சதுன்னா யோகி கிடையாது உபாசகன் கிடையாது. ஏதச்ச தூமாதி மார்க்கஸ்த பித்ருலோகாதேகே பிரதர்ஷனம், தூம மார்க்கத்தில் வரக்கூடிய பித்ருலோகம் சந்திரனுக்கு தான் அங்கே போய் மீட்டிங் போயிட்டாங்க, அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு இதில் ஷட்டில் எல்லாம் ஆஷும் பண்ணலாம் ஆஷும் போகலாம், பித்ருலோகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்வர்க்கம் கூட சந்திரனுக்கு உட்பட்டது தான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வர வேண்டியது தான், அதுக்காக அந்த லோகத்தை காட்டினார். சுக்லகிருஷ்ணே கதி ஹியேதே ஜெகத சாஸ்வதே மதே ஏகையா யாதி அனாவிருத்தியம் அந்நயா ஆவர்த்ததே தே புனகா, சுக்லகிருஷ்ணனா சுக்லம் ஒன்று கிருஷ்ணம் ஒன்று, வெள்ள வெளுப்பு பாதை கிருஷ்ணனா இருட்டு பாதைன்னு வச்சுக்கலாம், அதுதான் தூம பாதைன்னு பேர் மறைஞ்சிருக்கக்கூடியது. இவைகள்
ஏகையா யாத்தி அனாவர்த்தியம், ஒரு வழியா போனா அனாவர்த்தி, இன்னொரு வழியா போனா ஆவர்த்தின்னு போட்டுட்டார். சுக்லாகதி அர்ச்சிராதிகா கிருஷ்ணாச்ச தூமாதிகா. சுக்லாகதினா அர்ச்சிராதி, அர்ச்சிஸ்னாலே ஜோதி, அர்ச்சிஹினாலே வெளிச்சம் தான், அதான் அர்ச்சிராதி, அர்ச்சிராதின்னு ஆரம்பம். கிருஷ்ணபாதன்றது தூமாதிகா. சுக்லையா அனாவிருத்தி வியாந்தி, கிருஷ்ணயாத்து புனக ஆவர்த்தந்தே, அதான் அர்த்தம் அதுக்கு. ஏதே சுக்லகிருஷ்ணே கதி ஞானினாம் விவிதானாம் புண்ணியகர்மானாம் புண்ணியகர்மணாம் ச ஸ்ருதௌ சாஸ்வதே மதே. ஸ்ருதௌவில் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்குன்னு சாதிக்கிறார். அது காட்டுறார். தத்யை யுத்தம் விதுர் ஏற்கனவே பார்த்து தான். ஏச்சே மே ரண்யே ஸ்ரத்தாம் தப இத்யுபாஸ்தே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அத இமே கிராமே இஷ்டாபூர்த்தே தத்தம் இத்யுபாஸ்தே தே தூமம் அபிசம்பவந்தின்னு சாந்தோக பரிஷில் பிரித்து காட்டுறது. முதல்ல முமுக்ஷுகளுக்கு, உபாசகர்களுக்கு, அடுத்த அவாலம் புண்ணியம் பண்ணவாளுக்கு. இஷ்டாபூர்த்தே தத்தம் மித்தி உபாசத்தேன்னு அப்படிப்பட்ட இந்த கைவல்யார்த்தி மோக்ஷம் இல்லாதவாளுக்கு அப்படி வச்சுட்டு அந்த இடத்துல தே தூமம் அபிசம்பவந்தின்னு அவளுக்கு போடுது. சாரி. நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன்னு யோகி முக்கியத்தை கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்த்தனை. ஒரு யோகியானவை தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண கதியில் போகிறவாளுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. எதுக்காக யோகி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். எந்த ஏன்னா யோகத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நமக்கு இதுதான் கதி, இதுதான் விதிச்சிருக்கணும், இங்கே தான் போக போகிறோம்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்படி உபாசனை பண்ணச்சு அதையே அடையிறாங்க கடைசியில். நமக்கு அந்த மார்க்கம் கிடையாது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஏற்படுறதுக்காக ஏத்தே சுத்தி பார்த்த ஜானன் யோகி முக்கியத்தி. இது தெரிஞ்சுட்டவனுக்கு கலக்கம் கிடையாது. கிளாரிட்டி இல்லாமல் தெரியல எப்படியோ ஆயுஷம் போகிறார் என்னன்னு தெரியலன்ற அளவுக்கு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பேர முன்னாடி ஐட்டீரியெல்லாம் அமிச்சாச்சு. இதுதான்ப்பா உனக்கு இங்கேருந்து இங்கே போகிறோம், அங்கே இது பண்ணுறோம், இங்கே எங்கே போகிறோம்னு வச்சு. சரி, யார் வரலோ வரலையோ கூட அவன்கிட்ட ட்ராவல் பிளான் இருக்குது, இதை வச்சு நம்ம போயிடலான்னு இப்போ கிளாரிட்டி கிடைக்கிறது. அதனால் அது என்ன பண்ணுறோம், முதலே சொல்லிடுறோம் எல்லாத்தையும். ஆகவே சொல்கிறேன் சூழ் வீசம் பண்ணி அது மாதிரி இதெல்லாம் நடக்க போகிறது, நான் ஓகே நம்ம தான் போகிறோம் அப்படின்னு கதி சிந்தனம் பண்ணணும்னு இருக்குது. ஏதோ மார்க்கோ ஜானன்னு யோகி பிரயாண காலே கச்சரண முக்கியத்தி. தெரிஞ்சுட்டவனுக்கு எந்த டெலிவிஷனும் கிடையாது, எனக்கு தெளிவாக இருக்கான். அம்மா சொல்லுவா நம்ம இதெல்லாம் நம்ம கேள்வியை கேட்குறது தான். அவள் அம்மா சின்ன வயசில் அவங்க தாத்தா பொழுது தாத்தா இரவு ஒருத்தர் ஊரில் இருந்தார் பிள்ளைக்கு உறவோ உறவு தெரில. அவள் சொல்லுவாராம் ஹாஸ்பிட்டலில் சொன்னாராம் ரத்தம் வந்திருக்கு ஆயுஷம் போகிறதுக்குலாம் சொன்னான்னு சொல்லுவாள். அதை நம்ம இதுவாக பாசிட்டிவாக எடுத்துனோம்னா அவருக்கு அப்போ ஏதோ விஷன் இருந்திருக்கப்போ அப்போ தெரிஞ்சிருக்கு ஏதோ கதியில் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாராம். அந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு வலாம் வந்திருக்கா அதுவும் சொல்லுவாராம் லாஸ்ட் இதில். அதாவது யாரோ இல்லை, நியமமாக ஒரு பண்ணவர் வாழ்க்கையை நடத்த சொன்னார்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவருக்கு ஒரு லாஸ்ட் மினிட்ல விஷயம் இருந்ததுன்னு சொல்லுவாள். அது மாதிரி இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தை ஒட்டி மேபி அந்த கதி சிந்தனை பண்ணியிருப்பார். வரைக்கும் பண்ண உடனே அவருக்கு அந்த பிரகாசமாக இருக்கலாம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தபான்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு போட்டார். அதனால் எப்போ எதுவுமே மாறி இருந்தது, ஏன்னா மோகமானது ஏற்படாது எப்பனா பிரயாண காலத்தில். அப்பித்து ஸ்வேனையேவ தேவயானேன பதா யாதி. ஸ்வேனையேவனா அம்மாட்டு ஜம்முன்னு போக வேண்டியதுதான் அந்த தேவ மார்க்கத்தில், தேவயானத்தில். தஸ்மாத் அஹரஹ அர்ச்சிராதிகதி சிந்தனாக்கிய யோகயுக்தோ பவ. இப்படி இந்த அர்ச்சிராதிகதி சிந்தனத்தையும் தேவை பக்தி யோகனுக்கு, பக்தி யோக நிஷ்டனுக்கு. அதனால் அதோடு கூடிய கூடியவனாக இருன்னு சாதிச்சார். அத அத்தியாயத்வய உதித சாஸ்திரார்த்த வேதன பதம் ஆக. ரெண்டு அத்தியாயம் ஏழு எட்டுக்கு உண்டான ஒரு சொன்னார். வேதேஷு யக்ஞேஷு தபஸ்து செய்வ தானேஷு எத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்தியந்த சர்வமிதம் விதித்வா யோகி பரம்ஸ்தானம் உபேதி சாத்தியம். என்னென்ன புண்ணிய பலங்கள் சொல்லியிருக்கோ, வேதம் பண்ண வேதத்தை வாசிக்கிறதுனால, யஜ்யத்தை பண்ணுறதுனால, தபஸ் ஆச்சரணம் பண்ணுறதுனால, தானம் பண்ணுறதுனால என்னென்ன புண்ணிய பலங்கள் இருக்கோ இதெல்லாம் நம்ம பண்ணுற யோகி கடந்து பகவான் அடைகிறான்னு சாதிக்கிறார். ரிக் யஜு சாம அதர்வ ரூப வேதாபியாச யஜ்ய தபோதான பிரபிருதிஷு சர்வேஷு புண்ணியேஷு எத் பலம் நிர்திஷ்டம். எல்லாரும் சொல்லப்பட்ட புண்ணிய பலம் இருக்கணும். இதம் அத்தியாய துவய உதித்தம் பகவன் மகாத்மியம் விதித்வா. இந்த ரெண்டு அத்தியாயத்தை நன்னா தெரிஞ்சின்றவன் தத் சர்வம் அத்தியேதி ஏதத் வேதன சுகாதிரேக்கே தத் சர்வம் திருணவத்து மன்னியதேன்னு அர்த்தம். அதில் எதுவும் அவனுக்கு ஈடுபாடு அத்தியேதினா அதை கடந்தவனாக ஆகிறான்னு அர்த்தம். ஏன்னா புண்ணிய பலத்துக்கு ஆசைப்பட்டாலும் திரும்பி பிறக்கணும். அதனால் என்னென்ன புண்ணிய பலங்கள் இருக்கோ அது அத்தனையும் அவன் அத்தியேதி அத்தியேதினா தத் சர்வம் திருணவத்து மன்னியதேன். யோகி ஞானிச்ச பூத்வா ஞானினா பிராபியம் பரம் ஆத்தியம் ஸ்தானம் உபயதி. யோகி என்ன பண்ணுறான், ஞானியாக இருந்துட்டு ஞானிகளால் அடையப்பட வேண்டிய பரமம் ஸ்தானம் இருக்கு
அதை அடைகிறான்னு இந்த அக்ஷர பரபிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்தியாயத்தை முடிக்கிறார். ஒன்பதாவது ஜஸ்ட் ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்கலாம். உபாசக பேத நிபந்தனா விசேஷாக பிரதிபாதித்தாக இதானின் உபாசிய பரமபுருஷஸ்ய மாஹாத்யம் ஞானினாம் ச விசேஷம் விசோத்திய பக்தி ரூபஸ்ய உபாசனஸ்ய ஸ்வரூபம் உச்சதே. இது வரைக்கும் என்ன பண்ணார்னா உபாசக பேத நிபந்தனா விசேஷாக பிரதிபாதித்தாக. உபாசகாலே பேதம் இருக்கு, அவளுக்கு கூடிய நிபந்தன விசேஷங்கள்லாம் சாதிச்சார், யார் என்ன பண்ணுன்ற மாதிரி அதெல்லாம் சாதிச்சார். இப்போ இதானி உபாசியஸ்ய, உபாசியன்னு சொன்னால் உபாசிக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான் பரமபுருஷன். சுதிஹி உபாசிய, சுத்தி உபாசிய பார்த்தோம்னா அது மாதிரி உபாசிய பரமபுருஷஸ்ய மகாத்மியம் அவனுடைய மேன்மை ஸ்ரேஷ்டியம் ஞானினாம்ச்ச விசேஷம் விசோத்திய, ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு அவன் எப்படி அவன் ஞானி எப்படி சிரேஷ்டனாரன்னு சொல்லிட்டு பக்தி ரூபஸ்ய உபாசனசிய, அதாவது அங்கங்கே அந்த பதங்களை பரியாயமாக போட்டுடுவார். பக்தி ரூபஸ்ய உபாசனசிய, ஞானம் உபாசனை பக்தி எல்லாம் பரியாய பதங்கள் தான். அதனுடைய சுரூபத்தையும் உச்சியத்தேன்னு இப்போ ஒன்பதாத்தியத்தை சொல்லப்படுறார். ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாமி நசூயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் விஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் மோக்ஷசே அசுபாத் வரல, அசுபத்திலிருந்து விடுபடுவாய் அதை உனக்கு கூறுகிறேன்னு பகவான் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம வந்து அடுத்த சில கண்டிப்பாக பண்ணலாம். கவிதாத்மிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.